ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரங்கராஜன். அன்னை ஹேர்பல்ஸ் அண்ட் ஃபுட் சேனல் உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு என் கீழே இன்னைக்கு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, வெயில் அதிகமாக இருக்குது. வெயிலில் நிறைய வந்து சத்து குறைபாடு ஏற்படுது. வேறு அதிகமாக வெளியே போய் குளுக்கோஸ் குறைஞ்சிடும் உடம்புல, ப்ரோட்டீன் குறைஞ்சிடும். அந்த ப்ரோட்டீனையும் குளுக்கோஸையும் நம்ம உடம்புல சேர்க்கக்கூடிய தன்மை கேழ்வரகு கூழுக்கு உண்டு. கேழ்வரகு கூழில் மோர் அல்லது தயிர் சேர்த்து சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வாழைக்கருவோடு தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். வாழைக்கருவோடு ஒரு கம கமன் ரீ ஆயிடுச்சு. அருமையாக இருக்கு. இந்த வாழைக்கருவோட ஒரு மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற எல்லா வாயும் வெளியே அனுப்போம், உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். புரதச்சத்து அதிகம் நிறைஞ்ச வாழைக்கருவாடு. வாழைக்கருவோடு வந்து இந்த வெயில் நாளுக்கு நல்லது, ஏன்னா வாயு வந்து உற்பத்தியும் பித்த உபரியும் குறைக்கிற தன்மை வாழைக்கருவாடு உண்டு. கேழ்வரகு கூழ் கூட இந்த வாழைக்கருவாடு சாப்பிடும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த வாழைக்கருவோட செய்கிற வீடியோவை பின்னாடி போடுறேன், பாருங்கள். பிசர்லாம் எடுக்கணுமா? எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும். நல்லா மிதக்க தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம். அதில் உப்புலாம் தண்ணி நல்லா கரைஞ்சி போனால் உப்போட அதிக உப்பு வந்து குறையும். சம்பா வெங்காயம் தேவையான அளவு, தக்காளி ஒரு மூணு தக்காளி, கருவேப்பிலை ரெண்டு சின்ன பூண்டு, சின்ன சைஸ் பூண்டு வந்து ரெண்டு நம்பர், ரெண்டு பூண்டு உரிச்சு எடுத்துட்டாச்சு. கருவாடை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். வச்சுட்டு செய்யலாம். அந்த மிளகாத்தூள் உப்பு அது போடும்போது எவ்வளோ அளவுன்னு பார்க்கலாம். கருவாடை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு நாலு வாட்டி தண்ணி மிதக்க மிதக்க விட்டு அந்த உப்பு போக கழுவி விடுறோம். ஏன்னா கருவாடில் நிறைய உப்பு இருக்கும். இப்போ கருவாடை கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ கருவாடை செய்கிற வேலையை பார்ப்போம். நல்லா தள்ளி போடுறேன். கருவேப்பில, பூண்டு, தக்காளி இதெல்லாம் சும்மா ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அடிச்சுக்கிடும். குறை குறைன்னு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்தாச்சு. மிக்சியில் சும்மா அடித்து எடுத்தாச்சு. எடுத்து வச்சு வானலை வச்சுருவோம். அது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே கடுகு, ஒரு 1/4 teaspoon கடுகு. கடுகு பொரிஞ்சவுடனே கருவேப்பிலை, அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்ச விழுதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கலாம். இதை வதங்கினவுடனே தக்காளி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் போது மஞ்சத்தூள், வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 2 teaspoon போட்டாச்சு. நல்லா வதங்கி அந்த வாசனை போக வதக்குவோம். சுத்தம் பண்ண கருவாடை போட்டுடலாம். கருவாடை போட்டுடாச்சு. போட்டு புரட்டி விட்டுக்கலாம் கருவாடை. நம்ம அந்த கருவாடு உப்பு போட தேவையில்லை, ஏன்னா இதுலேயே அதிகமாக உப்பு இருக்கும். உப்பு நம்ம கழுவுனது போக கருவாடு சுத்தம் பண்ணோம் இல்லையா, ஒரு 3 வாட்டி தண்ணி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி சுத்தமாக எடுத்துட்டோம். இப்போ இந்த சூடாகும்போது என்னாகனா கருவாடுகள் உள்ளே இருக்கிற உப்பு வெளியே வரும். அந்த உப்பே வந்து இந்த கருவாடு தொக்குக்கு போதுமானது. தேவைன்னா உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடு வேகட்டும், 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்காக கொஞ்சம் அடிப்பிடிக்கூடாதுன்னு கொஞ்சமாக தண்ணி, சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. கால்லேருந்து 1/2 டம்ளர் இருக்குமா தண்ணி ஊற்றிருக்கிறாங்க. கருவாடு வெந்து வரட்டும். கூழ் அம்மா நேற்று செஞ்சு வச்சுட்டாங்க பானையில். கூழை கரைச்சிக்குவோம், தேவையான அளவு எடுத்து போட்டு கூழ் கரைச்சிக்குவோம். இது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பானை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கூழ் கரைக்கிறாங்க. கூழுக்கு வந்து இந்த தண்ணி வந்து இந்த மண் பானை குடுவையில் வந்து ஊற்றி வச்சுருந்தோம். ஜில்லுன்னு இருக்குது தண்ணி, அந்த தண்ணி ஊற்றி கூழை கரைச்சிக்கலாம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கருவாடை நம்ம இறக்கிடலாம். சம்பா வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நசி தட்டிக்குவோம். அரிஞ்சு போடுறதோட தட்டி போடும்போது இதில் ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன் நான். அளவு பானையில் வந்து 1/4 அளவு ஊற்றிட்டு இதுக்கு மேல் பங்கு வந்து மோர் ஊற்றுறோம். தயிரும் ஊற்றிக்கலாம், மோர் ஊற்றணும் நல்லது தான். வெங்காயம் நசிக்கிட்டு இதில் போட்டு பானையில் போட்டுட்டு மூடி வந்து ஒரு 1 மணி நேரம் வச்சிடணும். வாழைக்கருவாடு, பல மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைக்கருவாடு. இந்த வெயில் நாளில் வந்து கருவாடு சாப்பிட்லாம். நமகமாக வாசனையோட கருவாடு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா, தொட்டுக்கிறதுக்கு
வாழைக்கருவாடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது வந்து தூர்ப்பு நெல்லிக்காய் துவையல், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட ஒரு பொரியல். வாங்க டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நல்ல வெயில். இந்த கேழ்வரகுக்கூட பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையல் வச்சு சாப்பிட்லாம். அந்த வெயில் நல்லா உடம்புக்கு சத்து கொடுக்கும். பிரண்டை வந்து உடம்புக்கு வஜ்ரவல்லின்னு பேர், உடம்புக்கு சத்து கொடுக்கும். பிரண்டை துவையல் கூட சாப்பிட்லாம், புதினா துவையல் கூட சாப்பிட்லாம். அந்த வெயிலுக்கு கொத்தமல்லி துவையல் கூட சாப்பிட்லாம். இது கூட சாப்பிடும் போது உங்களுக்கு வெஜிடேரியனாக இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்லாம். அந்த கூழ் கூட சாப்பிட்டா அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை தட்டி மோர் இல்லை தயிர் இந்த கேழ்வரகு கூழில் வந்து சின்ன வெங்காயத்தை தட்டி ஒரு மணி நேரம் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்துலேருந்து ஒரு நீர் பிரிஞ்சு இந்த தயிர் கூழ் கூட சேரும் போது உடம்புக்கு உடனே புத்துணர்ச்சி கொடுத்து சக்தியை கொடுக்குற தன்மை, சக்தியை தூண்டக்கூடிய தன்மை, சக்தி அதிகரிக்கிற தன்மை வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு உண்டு. ஜீரண கோளாறு இருக்கிறவங்க பூண்டு இஞ்சி போட்ட துவையல் எடுத்துக்கலாம். சத்து அதிகமாக தேவைன்னும் போது நம்ம அந்த தூர்ப்பு நெல்லிக்காய் துவையல் இருக்குது, துவையல் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன உங்கள் கிடைக்குதோ, இப்போ சளி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், தூதுவளை துவையல் கூழ் சாப்பிட்லாம். அந்தமாதிரி துவையல் கூட இந்த கூழ் சாப்பிடும் போதும் அதிக பயனை தரும். இப்போ நம்ம கருவாடு கூட இந்த கூழை சாப்பிட போகிறோம். அருமையான வாழைக்கருவாடு, இதான் சொல்லிட்டேன், வாழைக்கருவோட மருத்துவ குணம் சொல்லிட்டேன். வாயுவை கண்டிக்கும், அதிக புரதசத்தை கொடுக்கும். இந்த வெயிலில் நம்ம இழந்த வேர்வையாலையும் இந்த சூரிய வெப்பத்தினாலையும் நம்ம இழந்த சத்தை மீட்டு கொடுக்குற தன்மை இந்த கேழ்வரகு கூழுக்கும் இந்த கருவாடுக்கும் உண்டு. அது கூட சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது நம்ம இழந்த சக்தியை, வெயில்னால இழந்த சக்தியை உடனே மீட்டுக்கலாம். எல்லாம் சாப்பிட்டு பயனடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அற்புதமான வெயில் நாள் உணவு அருமையாக இருக்கேன். வெயிலுக்கு ஆஹா அருமையாக இருக்கேன்.